ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். லாஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து வித்யுத்துக்கு வந்து கிஃப்ட் வாங்குறத பார்த்துருப்பீங்க, பர்த்டே கிஃப்ட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம ஹேர் கட்டும் பண்ணியிருப்போம் வித்யுத்துக்கு. ஸோ அந்த விலாக்லேயே வந்து இந்த கேக் கட்டிங் வீடியோவும் ஆட் பண்ணுறதா இருந்துச்சு, பட் அது ரொம்ப லாங்காக போனதுனால ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்த கேக் கட்டிங்கை வந்து ஆட் பண்ண முடியலை. இது சின்ன வீடியோவாக தான் இருக்கும். வித்யுத் வந்து ஜஸ்ட் வந்து கேக் கட்டிங் பண்ண போகிற மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நேற்று நைட்டு 12 மணிக்கே ஒரு கேக் கட் பண்ணிட்டான். ஸோ நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இன்னும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த கேக் வந்து கட் பண்ண போகிறான் வித்யுத். ஸோ அவனுக்கு வந்து 5 வயசு ஆகுதுங்க. ஸோ இன்னையோட ஸ்டார்ட் ஆகுது 5 வயசு. ஸோ நிறைய குழந்தைகளும் வந்திருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து அவனுக்கு பேனர் நம்ம அடிச்சுக்கோம்ல. லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து ரீசெண்டாக வந்து மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போன இடத்துல இந்த பேனர் வந்து சரி அடிச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போயிட்டு நம்ம பேனரை அடித்தோங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 400 சம்திங் தான் வந்துச்சு. ப்ளஸ் வந்து சின்னதாக நம்ம வீட்டிலே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவன் வந்து 5வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறான். ஸோ இதை பார்க்குற நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை அவனுக்கு தெரிவிங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் அவனை பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 5th இயரு. அவனுக்கு வந்து ஸ்லோவாக வந்து அவன் க்ரோ ஆகிறதுனால வந்து பார்க்க முடியுது. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து நம்ம அவனை பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு 3 or 4 இயர்ஸ் ஸோ அப்படியே வந்து டெவலப் ஆக. ஸோ அவன் நம்ம பண்ணுறதே வந்து இமிட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறமேட்டு நம்மளுக்காக டேடிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அம்மாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்க, இதை பார்த்துட்ருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு குழந்த வித்யுத் எனக்கு. ஸோ இதை பார்க்குறக்கு எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக இருக்குது. ஒரு நம்ம பையனை வந்து அப்படியே க்ரோ ஆகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறக்கு. ஸோ வாங்க கேக் கட்டிங்கை நம்ம பார்த்தலாம். மீதியை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம். இந்த சேனல் நான் மெயினாக ஸ்டார்ட் பண்ண காரணமே வந்து ஃபிட்னஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது எங்கெங்கேயோ போயிட்டு ஃபுட் பிளாக், ட்ராவல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பாத்தில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் கண்டிப்பாக. ஸோ ஃபிட்னஸ் வீடியோஸும் நான் போடுவேன், அதையும் பாருங்கள். திருப்பி நம்ம வெயிட்லெஸ் ஜர்னி ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட் சீரியஸ் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் பண்ணுறதை நான் உங்களுக்கு நான் டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறேனோ அதை நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே நான் சொல்லுவேன், நானோ இல்லை யாராச்சும் சொல்கிறதுனாலும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அதை கரெக்டாக இல்லைன்னு கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து வித்யுத் கேக் கட் பண்ணுறத பார்க்கலாம். வித்யுத் வந்து ஈவினிங் டைத்தில் நம்ம கேக் கட் பண்ணுறோம். ஸோ வித்யுத் வந்து சாமி கும்பிட்டுருக்கான். இருறா இருறா இப்படி தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நீ காமி, ஒரு வாட்டியும் தான் இப்படிதான் ஒரு வாட்டி சாமி கும்பிடும் போதே இந்த ஊதுபத்தியை தொட்டுட்டான். இந்த கங்கவனை கையில் பட்டுருச்சுங்க. அதனால் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. டே 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 திருப்பி சுற்றாம. எனக்கு சுற்றுச்சுடா. வா கொஞ்சம் ஓகேவா? கேக் கட் பண்ணலாமா? ஆ ஓகேவா, கேக் கட் பண்ணலாமா? இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்து சொல்லு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கேட்குறாங்க இன்னும் வித்யுத்தே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு கேக் எங்கேண்ணா, இங்கே பார்த்து சொல்லு. கேக் கட் பண்ணலாமா வேணாமா? ஆ சொல்லு. ஆ வேணாமா? வேணும். வேணுமா? சரி வாங்க கேக் கட் பண்ணிடலாங்க. எங்கே வச்சுருக்க கேக்கு? நில்லுங்க. அசிலம் வச்சிருக்கேன்.